ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் நித்ரா யூடியூப் சேனல். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்காக நாங்கள் சிலபஸ் வைஸாக எல்லா டாப்பிக்கில் இருந்தும் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணி வீடியோவை தொகுத்து வழங்கிட்டு இருக்குங்க. ஸோ மறக்காமல் எங்கள் நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழ் வினாவிடைகள். தேசிக விநாயகம் பிள்ளை எங்கு பிறந்தார்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர். கன்னிமாரா பொது நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எழும்பூர். அயோத்திதாச பண்டிதர் ஆல்காட் பஞ்சமர் பள்ளிகள் சென்னையில் எத்தனை இடங்களில் நிறுவினார்? 5. அயோத்திதாச பண்டிதர் ஆதிவேதத்தை எந்த மொழியின் துணையுடன் எழுதினார்? பாலி ஆங்கிலம். எந்த ஆண்டு எம்ஜிஆர் சென்னை மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆனார்? 1963. இன்னொரு சிகரம் என்ற நூலின் ஆசிரியர் தாரா பாரதி. வசனநடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர். வரகுண பாண்டியனின் அவைகள புலவர் யார்? புகழேந்தி புலவர். ராமலிங்க அடிகளார் சத்திய ஞான தர்ம சபை எங்கு நிறுவினார்? வடலூர். அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று பாடியவர் யார்? வள்ளலார். தாயுமானவர் யாருடைய மரபில் வந்த மௌனகுரு என்பரின் அருளும் ஆசியும் பெற்று சிறந்து விளங்கினார்? திருமூலர். துளசி இலைகளை எதனுடன் சேர்த்து அரைத்து பூசினால் படை நீங்கும்? எலுமிச்சை பழ சாறு. கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர்கள் யாவை? கரிசாலை, கையாந்தகரை. திருவிகா எந்த இதழ்களின் வாயிலாக தொழிலாளர் முன்னேற்றம் பெற பாடுபட்டார்? தேசபக்தன், நவசக்தி. திருவிகா உடல் தளர்ந்த பொழுது எழுதிய நூல் எது? யார் உதவியுடன் வெளியிட்டார்? படுக்கை பிதற்றல் மு வரதராசனார் உதவியுடன் வெளியிட்டார். பேசு தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்த வானவான் என கூறியவர் யார்? திருவிகா. மதுரை காஞ்சியும் டேஷும் கொற்கை முத்தை சிறப்பிக்கின்றன. சிறுபானாற்றுப்படை. நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு உவமையாக மருதநில அரசனது கோட்டை கூறப்பட்டுள்ளது. தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் பொருள் வாயுப்பிரிவு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 2. கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கினை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை புறநானூறு பாடல் கூறுகிறது. கடலில் செல்லும் பெரிய கப்பல் நாவாய் எனப்படும். யாரை தமிழர் யவனர்கள் என அழைத்தனர்? கிரேக்கரையும் ரோமானியரையும். தமிழர் பிற நாடுகளுடன் கடற்பயணம் மேற்கொண்டதை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். 1963 ஆண்டில் பூம்புகார் அருகிலுள்ள கிளார்வேலியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் கிமு 3 நூற்றாண்டைச் சார்ந்த பொருட்கள் கிடைத்தன. கிமு 3 நூற்றாண்டைச் சேர்ந்த நாணயங்களில் எந்த சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது? சூரியன், ஸ்வஸ்திகம், 6. வெறும் கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்னும் பாடல் வரி எழுதியவர் கவிஞர் தாரா பாரதி. நூலகத்தின் பல்வேறு பெயர்கள்: புத்தகச்சாலை, ஏடகம், சுவடியகம், சுவடிச்சாலை, வாசகச்சாலை, படிப்பகம், பண்டாரம், நூல் நிலையம். நூலகம் என்னும் தமிழ் சொல்லுக்கு இணையாக ஆங்கிலத்தில் வழங்கப்பட்ட சொல் லைப்ரரி. புத்தகம் எனும் பொருள் தரும் லிப்ரா எனும் சொல் எம்மொழி சொல்? லத்தீன் மொழி சொல். இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது கல்கத்தா தேசிய நூலகம். இந்திய நூலகத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? சீர்காழி ஆர் அரங்கநாதன். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை. தொல்லியலை ஆங்கிலத்தில் ஆர்கியாலஜி என்பர். பண்டைய காலத்தில் இறந்தோரை அவர்கள் பயன்படுத்திய பொருள்களுடன் ஒரு தாளியில் இட்டு புதைப்பது முதுமக்கள் தாளி எனப்படும். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜதம்மாள். எந்த உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக வள்ளி என பெயரிடப்பட்டது? வண்டலூர். கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் உள்ள தனது 600 விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி பெருமைப்படுத்தியுள்ளது. யாரை எதிர்த்து தளபதி நரசப்பையன் தலைமையில் மங்கம்மாள் படையை அனுப்பி திருவிதாங்கூர் படையை தோற்கடித்தார்? ரவிவர்மா. கன்னியாகுமரி
மதுரை இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு மங்கம்மாள் சாலை என்று பெயரிடப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் எப்போது ஊஞ்சல் திருவிழா நடைபெறும்? ஆணி திங்கள். ஆங்கிலேயர் எந்த ஆண்டு சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தனர்? 1772. தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலையம்மாள். அஞ்சலையம்மாளின் மகள் அம்மா கண்ணுக்கு காந்தியடிகள் லீலாவதி என்று பெயரிட்டார். மகாகவி பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? அம்புஜதம்மாள். தந்தையின் பெயரையும் காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் என்ற தொண்டு நிறுவனத்தை அமைத்தவர் அம்புதஜம்மாள். இக்கால ஔவையார் என்ற திருவிக்கா யாரை பாராட்டியுள்ளார்? அசலாம்பிகை அம்மையார். காந்தி புராணம் எத்தனை பாடல்களை கொண்டது? 2034. தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து எந்த இதழில் காந்தியடிகள் எழுதியுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்று வருந்தியவர் யார்? காந்தியடிகள். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நாங்கள் பிடிஎஃப் படிப்புலையும் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நித்ரா டிஎன்பிசி ஆப் மூலியமாகவும் நாங்கள் கொஸ்டின்ஸை கொடுத்துட்ருக்கோங்க. ஆப்புக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ், முந்தைய ஆண்டு வினாக்கள், அப்புறம் பொது அறிவு வினாக்கள், பொது தமிழ் வினா விடைகள், டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கிய கணித வினா விடைகள் எல்லாமே இருக்குங்க. இந்த நித்ரா டிஎன்பிசி ஆப் நீங்கள் எழுத போகிற டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஆப்புக்கான லிங்க் யூஸ் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இப்போ எழுந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.